ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் தாக்கம், பிரச்சனையோட தாக்கம். இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான், ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் வர முடியல, என் ஃப்ரெண்டு வந்து என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான், ஆனால் சடனாக வர முடியல பிகாஸ் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு சின்ன வருத்தம் வந்திருந்தால் இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஜாலியாக பிளான் பண்ணியிருப்பேன், ஸோ அதனால் வருத்தம். ஓகே, இதே வந்து அவன் வந்து வந்துட்டு இருந்தேன், அந்த வேலை வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சீரியஸாக இருக்கான் அப்படின்னா அதோட தாக்கம்ன்றது வேறு இல்லையா, அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம், வந்து பெரிய பிரச்சனை எடுத்துப்போம். பெரிய அப்போது வந்து உணர்வுலாம் எல்லாத்தையும் வேலையெல்லாம் கீழே போட்டு நான் போய் அட்டன் பண்ணு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் அந்த மாதிரி எமோஷன் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எமோஷன் தாக்கத்தை ஏன் இஷ்டத்துக்கு நான் கூட்டவோ குறைக்கவோ, இப்போ எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கேன் எனக்கு தூக்கம் வருது இந்த எமோஷன்லாம் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அது என்ன பிரச்சனை இருக்கோ, சூழ்நிலை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி எமோஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதிகமாகவோ கம்மியாகவோ குறைவாகவோ கூடவோ என்னவோ இருக்கோ, அது என்ன சூழ்நிலை இருக்கோ அதை அதை ரெப்ரசன்ட் இதை அதை வந்து காமிச்சிட்டே தான் இருக்கும், அதை நம்ம மாற்ற முடியாது. அக்செப்ட் பண்ணிக்காமல் இப்போ வந்து இங்கே வழியே இல்லைன்னு சொல்கிறேன், இங்கே போய் முட்டிக்கிட்டே இருக்கலாம், செவரு தான் இங்கே செவரு தான் இருக்குது, வழி இல்லைப்பா வழி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வேணுன்னா முட்டிக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் இன்னும் எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை எனக்கு திருப்தி ஆகலைன்னா முட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, நம்ம கை தான் வலிக்கும், முட்டிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறோமோ ஆமாம் இது தப்பு தான் என்னால் என்கிட்ட கண்ட்ரோல் இல்லை, இந்த மனசுன்ற சிஸ்டம் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு எவ்வளோ சீக்கிரம் அந்த தோல்வியை ஒத்துக்கிறோமோ, இதை விட்டுட்டு நம்ம போய் வெளியே போய் வேலை பார்க்கலாம், வெளியில் கேட் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க முடியும். இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து ரொம்ப மனசு பார்த்துட்டோம், இப்போ மனசு எப்படி வேலை செய்யுது, தாட் திங்கிங் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணலாம், மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்களே. இப்போ நம்ம வந்து இங்கே சும்மா இந்த கிளாஸில் ஒரு 4-5 கேள்விகள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வீட்டில் போய் நீங்களே உட்காந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், பிரச்சனைக்கு குறையவே இல்லை இல்லையா, எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போதே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை சும்மா தனியாக உட்காந்து கூட ஃப்ரீ டைமில் நேற்று வந்து இந்த விஷயம் நடந்தது எனக்கு கோவம் வந்தது அப்போ வந்து எனக்கு பதட்டம் வந்தது பயம் வந்ததுன்னா அது என்ன அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதுக்கான ஒரு வழிமுறை நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு 4-5 க்வெஸ்சன் வச்சு சொல்கிறேன், அதை நீங்கள் போய் வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ தரமாக நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உங்களுக்கு திருப்தி அடைய வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சுச்சுவேஷன்லலாம் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், அதுக்கான விடை வந்து நீங்களே அந்த விடையை அடையலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வந்து ஒரு எண்ணம் இல்லை அந்த உணர்வு வந்து அது வந்த பின்னாடி தான் எனக்கு தெரியுதா இல்லை வரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, வந்த பின்னாடி தான் தெரியுது கரெக்டு தானே, இல்லை வேறு யாரோ வந்த வரத்துக்கு முன்னாடியே தெரியுதுன்னு சொல்கிறோம் இல்லை. ஸோ வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு அது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னென்னே தெரியும் டீல் பண்ணுறதுக்கே, எனக்கு வரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சால் தான் அதை பிளான் பண்ணி ஓகே இந்த எண்ணம் இன்றைக்கி வேணாம் அந்த எண்ணம் வேணாம் இது எண்ணம் சரியா இல்லை அப்படின்லாம் நம்ம டீல் பண்ணிக்க முடியும். வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சால் தான் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக எதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும், வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்போ நான் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும் இல்லையா. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணம் இதுதான் வந்து இல்லை எண்ணமோ உணர்வோ இந்த சுச்சுவேஷனில் சரி இப்போ இந்த 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 ஹவர் நம்ம பாடம் கிளாஸ்க்கு வந்திருக்கோம், இப்போ வந்து எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் மட்டும்தான் வரணும், சினிமா பற்றி வரக்கூடாது, வீட்டை பற்றி வரக்கூடாது, வேலையை பற்றி வரக்கூடாது, பிஸ்னஸ் பற்றி வரக்கூடாது, பணம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க மனசுக்கிட்ட, அப்படிலாம் கேட்குமா அது கேட்காதானே. ஸோ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணமோ உணர்வோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதுதான் வரணும் இல்லை இது வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, நம்ம கண்ட்ரோல் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். சரி சரி அது ஏதோ வந்துட்டு போட்டோம், குறிப்பிட்ட எண்ணம் என்னோடய கண்ட்ரோலில் இல்லை தான், சரி வருது அட்லீஸ்ட் வரதாவது. இன்றைக்கி நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு அந்த பற்றி டீல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு போயிடு இல்லை 5 மினிட்ஸ் மட்டும் வந்துட்டு போயிடு, பாக்கி 1 ஹவர் நான் வந்து அதை டீல் பண்ணிக்கிறேன், இதை முக்கியமாக டீல் பண்ணோம், ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் அதில் கவனம் செலுத்தணும், வேறு ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா கூட 5 செகண்ட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வந்துட்டு போயிடணும், பாக்கி 55 நிமிஷம் நான் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சா, ஸோ அதோட நேரத்தையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது, இவ்வளோ நேரம் இருக்கணும் இவ்வளோ நேரம் போயிடணும் பிடிச்சி, இல்லை மகிழ்ச்சி வருதுன்னா மகிழ்ச்சி அப்படியே 1 மணி நேரம் நான் பிடிச்சி வச்சுப்பேன், 2 நாள் நான் பிடிச்சி வச்சுப்பேன், 2 நாள் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கேட்க போகிறதில்ல. ஓகே சரி, ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் தாக்கம், இப்போது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையோட தாக்கம், இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான், கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி என்னோடய பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதை சொல்கிறான், ஓகே ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் வர முடியல, என் ஃப்ரெண்டு வந்து என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான்,
ஆனால் சடனாக வர முடியல பிகாஸ் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு சின்ன வருத்தம் வந்திருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஜாலியாக பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வருத்தம். ஓகே, இதே வந்து அவன் வந்து வந்துட்டு இருந்தேன், அந்த வேலை வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, சீரியஸாக இருக்கான் அப்படின்னா அதோட தாக்கம்ன்றது வேறு இல்லையா, அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம், வந்து பெரிய பிரச்சனை எடுத்துப்போம். பெரிய அப்போது வந்து உணர்வுலாம் எல்லாத்தையும் வேலையெல்லாம் கீழே போட்டு நான் போய் அட்டன் பண்ணு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் அந்த மாதிரி எமோஷன் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எமோஷன் தாக்கத்தை ஏன் இஷ்டத்துக்கு நான் கூட்டவோ குறைக்கவோ, இப்போ எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கேன் எனக்கு தூக்கம் வருது இந்த எமோஷன்லாம் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அது என்ன பிரச்சனை இருக்கோ, சூழ்நிலை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி எமோஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதிகமாகவோ கம்மியாகவோ குறைவாகவோ கூடவோ என்னவோ இருக்கோ, அது என்ன சூழ்நிலை இருக்கோ அதை அதை ரெப்ரசன்ட் இதை அதை வந்து காமிச்சிட்டே தான் இருக்கும், அதை நம்ம மாற்ற முடியாது. சரி, ஸோ இப்போ என்ன பார்த்தோம், ஒரு தாட் வந்து வரதுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை வந்ததுக்கப்புறமா தெரியுமான்னா அந்த கண்ட்ரோல் அதுவும் நம்மளுக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. சரி, வந்து தொலைது வந்தாச்சு, இதையாவது நான் நினைக்கிற மாதிரி வர வைக்க முடியுதா, இந்த தாட் தான் வரும் இந்த தாட் வரக்கூடாதுன்னா அதுவும் பண்ண முடில. சரி ஓகே, சரி அப்படியும் அதுவும் வந்துருச்சு, இதுவாவது கொஞ்சம் நேரம் கம்மி பண்ணி இந்த இன்பமான தாட்லாம் கொஞ்சம் நிறைய நேரம் வச்சுக்கிறேன், இதை கொஞ்சம் கம்மி நேரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னால் அது கேட்குதா, அதையும் கேட்க மாட்டேங்குது. சரி, உணர்வு ஏதோ ஒரு பிரச்சனை, வெளியில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதோட தாக்கத்தையாவது சரிப்பா ஏதோ அந்த வருத்தம் வருது பயம் வருது, சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மியாவது வரட்டும், கொஞ்சம் டீல் பண்ணுற லெவல்லையாவது வரட்டும், ரொம்ப என்னை மீறி வர வேணாம் அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேங்குது. சரி, இப்படி எதையுமே கேட்க ஒரு சிஸ்டம் தான் நமக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அப்போ புரிஞ்சிக்கணும். அப்போ மனசுன்ற இந்த சிஸ்டம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்ற முடிவுக்கு நீங்களே வரணும். அப்படின்ற அப்போ நம்ம இந்த சிஸ்டம் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, அப்போது இல்லை தானே, எந்த சந்தேகமும் இல்லையா, இல்லை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்பவே சொன்ன மாதிரி கையில் நீங்கள் கீழே போட்டுரு அப்படின்னு சொன்னால் கூட இல்லை போட மாட்டேன்ற மாதிரி பிடிச்சிட்ருக்குற மாதிரி இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போது ஒரு சும்மா ஒரு 10 நிமிஷமாக இதை பார்த்துருக்கோம். நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நடக்கிற இன்சிடென்ட்ஸ்லையோ இல்லை அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும்ன்றதுக்காக இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, உள்ளே நீங்களே உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு கையை பிடிச்சி கூட்டின்னு போய் காமிக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷன் தான், நாளைக்கு பிரச்சனை வரும்போது ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு பிரச்சனை இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு வருத்தம் வருது அப்படின்னா இந்த வருத்தத்தை எப்படி எப்படி நான் நிம்மதியாக இருக்கிறது, எப்படி நான் அமைதியாக இருக்கிறது அப்படின்ற கேள்வி வந்து கேட்கும்போது இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, இது இப்படி இருக்கா அப்படி இருக்கா, இது நான் டிசைட் பண்ணி நானாக வர வைக்கிறேன்னா, நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது அது என் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா, இப்படி எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்துட்டோன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ எதுவுமே என் கட்டுப்பாட்டில் இல்லை, என் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு முன்னாடி போகலாம், அக்செப்ட் பண்ணிக்காமல் இப்போ வந்து இங்கே வழியே இல்லைன்னு சொல்கிறேன், இங்கே போய் முட்டிக்கிட்டே இருக்கலாம், செவரு தான் இங்கே செவரு தான் இருக்குது, வழி இல்லைப்பா வழி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வேணால் முட்டிக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் இன்னும் எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை எனக்கு திருப்தி ஆகலைன்னா முட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம கை தான் வலிக்கும், முட்டிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறோமோ ஆமாம் இது தப்பு தான், என்னால் என்கிட்ட கண்ட்ரோல் இல்லை, இந்த மனசுன்ற சிஸ்டம் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு எவ்வளோ சீக்கிரம் அந்த தோல்வியை ஒத்துக்கிறோமோ இதை விட்டுட்டு நம்ம போய் வெளியே போய் வேலை பார்க்கலாம், வெளியில் கேட் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க முடியும். இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து ரொம்ப மண்டை பிச்சுக்கிட்டு யோசிக்கிற பயங்கரமான அறிவு வேணும், பயங்கரமான நாலேஜ், புக்ஸை நிறைய ஒரு 1000 புக்ஸ் படிச்சிருக்கணும், இந்த கான்செப்ட் JK கான்செப்ட் ஓஷோ கான்செப்ட் தெரியணும், ரமணர் சொல்கிறாரு ஹூஎம்ஐ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி இவ்வளோலாம் விஷயமே எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். இன்ஃபேக்ட் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறனால தான் நிறைய நம்மளுக்கு அதை மிஸ் பண்ணிடுறோம், அதுக்கு சரியாக புரியாத மாதிரி ஆகிடுது. ஏமா நான் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது வந்து பயங்கர இமாலய அளவில் ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்குறோம், சொல்யூஷன் வந்து இவ்வளோண்டு தான் இவ்வளோண்டு சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இதெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு முன்முடிவில் நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் சொல்யூஷனாக இருக்காது, இது எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ 10 வருஷமாக இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அதெல்லாம் அப்போது சான்ஸே இல்லை அப்படின்னு நமக்குள்ள, அதாவது நீங்கள் உங்கள் வாயில் டைரெக்டாக நீங்கள் சொல்லாட்டாலும் அதை வந்து வாய் திறந்து சொல்லாட்டாலும் அந்த அதே வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லாட்டாலுமே மறைமுகமாக உங்களுக்குள்ள அது ஒரு அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஒரு கருத்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் என்னென்னா திரும்ப திரும்ப இது வந்து தப்பு இது சரியில்லை இது சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லி திருப்பியும் அதனே ஓகே போகிற மாதிரி ஆகிடும், திருப்பியும் அங்கேயே போய் முட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ முட்டிக்கிட்டே இருந்தால் முட்டிக்கிட்டே தான் இருக்கலாம், எந்த சொல்யூஷனுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ பிரச்சனை இது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னாவே போதும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலுமே ஒரு சின்ன அதை வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், இது என் கண்ட்ரோலில் மொத்தமாக என் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, நானாக டிசைட் பண்ணுறேனா இல்லையா. நீங்களாக ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், நீங்களாக பண்ணுற விஷயத்தை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம் இல்லையா, நானாக ஏதாவது பண்ணுறேன்னா நான் இதை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். என் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி மாற்ற முடியும், நான் போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இது இப்படி தான் நடக்கணும்,
டெய்லி இந்த டைமுக்கு இது தான் நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. என் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் என் வீட்டில் என்ன நடக்கணும்னா நான் சொல்ல முடியும், மற்றவங்க வீட்டில் இன்னொருத்தர் வீட்டில் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இந்த தாட்டுன்றது அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த தாட்டுன்ற பகுதி தானாக என்கிற பகுதியை வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு பகுதி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டியதான் ரொம்ப 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 முக்கியம். இதை நான் சொல்கிறது என்னுடைய கருத்து, ஐயா சொல்கிறது வீடியோவில் என்ன, வீடியோவில் என்ன சொல்லியிருக்கு, புக்கில் என்ன இது இருக்குது, இதெல்லாம் கூட செகண்டரி தான், ரெண்டாம் பட்சம் தான். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. நான் எப்படி நினைக்கிறேன்றது உங்களுக்கு வேலை செய்ய போகிறது இல்லை இல்லையா. நான் எப்படி நினைக்கிறேன்றது உங்களுக்கு ஒரு கருத்தாக நீங்கள் காதில் வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மனசுனா என் அந்த எண்ணம் எப்படி வேலை செய்யுது, எப்படின்னு நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் கிளியராக எந்த குழப்பமும் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவுக்கு வரது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.